வீரியம் பெருக்கு. உங்கள் முயற்சிகளில் குறை இருந்தால் அதை நிறைவு செய்யும் முயற்சியில் ஈடுபடுங்கள். ஏனென்றால் வெற்றியை தீர்மானிப்பது முயற்சியும் அதன் தொடர்ச்சியும் தான். அலட்சியம் என்பது எத்தனை பெரிய தவறு என்று சில இழப்புகள் ஏற்படும் வரை நமக்கு தெரிவதில்லை. ஜெயிக்க வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால் கண்களுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் அல்ல, இலக்கு மட்டுமே. பணமா பாசமா என்று கேட்டால் எல்லோரும் பாசம் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த பாசத்தின் அளவை நிர்ணயம் செய்வது பணம்தான். யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பி விடுவீர்கள் என்றால் உங்களுக்கு காதுகள் மட்டும் இருக்கின்றது, மூளை இல்லை என்று அர்த்தம். ஒரு பறவை உயிருடன் இருக்கும் பொழுது எறும்பை சாப்பிடுகின்றது. பறவை இறந்த பொழுது எறும்பு அந்த பறவையை சாப்பிடுகின்றது. நேரமும் சூழ்நிலையும் எந்த நேரமும் மாறலாம். காத்திருங்கள். சாலையில் வேகமாக செல்லும் மனிதர்கள் சுறுசுறுப்பானவர்கள் என்று கருத முடியாது. நேரத்தோடு புறப்படாத சோம்பேறிகளாக கூட இருக்கலாம். நான் மிகவும் கஷ்டத்தில் இருக்கின்றேன் என்று மட்டும் சொல்லி பாருங்கள். அடிக்கடி அக்கறையோடு தொடர்பு கொள்பவர்களின் எண்ணிக்கை சற்றே குறைய ஆரம்பித்துவிடும். எதிர்த்து நிற்பவர்கள் எல்லோரும் எதிரியும் இல்லை, உடன் இருப்பவர்கள் எல்லோரும் உறவுகளும் இல்லை. காலமும் சூழ்நிலையும் உணர்த்தும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற சிந்தனை உனக்குள் வந்துவிட்டாலே பொறுப்பு என்பது உனக்கு தானாக வந்துவிடும். இதை பற்றியும் கவலைப்படாதே. எல்லாவற்றிலும் உன் வாழ்வை நிறைவாய் வாழ். வாழ்க்கை வாழ்வதற்கே நன்றிகள்.